ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நான் உங்கள் சரண்யா, தமிழ் டிரேடர்ஸோன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 21/1/2019 வாரத்தோட முதல் நாள் திங்கட்கிழமை ஈக்குவிட்டி மார்க்கெட்டில் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிற பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், கூடவே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்டுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. நிஃப்டி 50 10906 அப்படிங்கிற லெவலில் வெள்ளிக்கிழமை க்ளோஸ் ஆயிருந்தது. ஸோ நிஃப்டி 50ல ட்ரேட் ஆன பங்குகள் எப்படி முடிவடைந்தது, அதில் கவனிக்க வேண்டிய முக்கியமான பங்குகள் என்னென்ன அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே நாம போஸ்ட் மார்க்கெட் வீடியோவில் பார்த்துட்டோம். அந்த வீடியோவை மிஸ் பண்ணவங்க இந்த வீடியோட எண்டில் கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள். இப்போ நாம திங்கக்கிழமைக்கான மார்க்கெட்டுக்கு எக்ஸ்பர்ட்ஸ் என்னென்ன விஷயங்கள் சொல்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி, நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்ரேஜில் அட்வான்ஸ்டான இண்டிகேட்டர்ஸ் இருக்கிற ஆண்ட் மொபி ஆண்ட் வெப்பில் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா, இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சொல்கிற விஷயங்கள் என்னென்னா, 10900 அப்படிங்கிற லெவலில் பிரேக் பண்ணாததே ஒரு மார்க்கெட் வந்து அடுத்தடுத்து பாசிட்டிவ் சைனுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னும், 10900 பிரேக் பண்ணாத வரைக்கும் நாம் மார்க்கெட்டை புல்லிஷாக எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 10900 அப்படிங்கிற இந்த லெவல் வந்து 5-day எக்ஸ்போஷனல் மூவிங் ஆவரேஜாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவிட்டி டு கண்டினியூ ஆஸ் அ புல். அடுத்தது, இன்வெஸ்டர்ஸ் வந்து 10900 மேலே மார்க்கெட் போகும்போது ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 10800 அப்படிங்கிற லெவலில் பிரேக் பண்ணுற வரைக்குமே நீங்கள் தாராளமாக இந்த மார்க்கெட்டை ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அவங்க சொல்கிற விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பிவோட் லெவல்ஸ் 10906 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆகிருக்கிற நிஃப்டி 50 பிவோட் லெவல் நாம் பார்த்தோம்னா, முதல் சப்போர்ட் 10862, செகண்ட் சப்போர்ட் 10819, தேர்ட் சப்போர்ட் 10743, முதல் ரெசிஸ்டன்ஸ் 10938, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 10971, தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் 11047. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 27550 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆகி 27576 வரைக்கும் ஹை போயிருந்தாலும், 27410 அப்படிங்கிற லோவை பிரேக் பண்ணாமல் 27456 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. இதை பேஸ் பண்ணி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் நம்ம பார்த்தோன்னா, முதல் சப்போர்ட் 27385, செகண்ட் சப்போர்ட் 27314, தேர்ட் சப்போர்ட் 27148, முதல் ரெசிஸ்டன்ஸ் 27551, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 27646, தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் 27812. ஸோ எஃப்ஐஐ அண்ட் டிஏ டேட்டா பொறுத்த வரைக்கும் வெள்ளிக்கிழமையோட இறுதி மார்க்கெட்டில் எஃப்ஐஐ ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் 124 கோடிக்கு நெட்டாக சேல் பண்ணியிருக்காங்க. டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் 97 லட்சத்துக்கிட்ட நெட்டாக சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ எஃப்ஐ டிஏ பொறுத்த வரைக்கும் எஃப்ஐ நெகட்டிவாக இருக்குது. ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, ஹை டெலிவரி பர்சன்டேஜில் கவனிக்க வேண்டிய பங்குகள் டாடா பவர், ஏஷியன் பெயிண்ட், நெஸ்டில் இன், இன்ஃப்ராடெல், ஐடிசி, பெட்ரோநெட், இண்டஸ்டன் பேங்க், கிராசிம், ஹேவல்ஸ், மேரிகோ. 14 ஸ்டாக்ஸ் வந்து லாங் பில்டப்பில் இருக்குது. அதில் கவனிக்க வேண்டிய பங்குகள் அப்போலோ ஹாஸ்பிட்டல், ஏஷியன் பெயிண்ட், ஸ்ரீ இன்ஃப்ரா, விப்ரோ, குமின்சின், மைண்ட்ரீ, சிஎஸ்சி, நெஸ்டில் என், டோரன்ட் ஃபார்மா, பஜாஜ் ஃபினான்ஸ். அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது ஷார்ட் கவரிங்கில் இருக்கிற பங்குகள். ஸோ 32 பங்குகள் மொத்தம் ஷார்ட் கவரிங்கில் இருக்குது. அதில் கவனிக்க வேண்டிய பங்குகள் பிஹெச்இஎல், கேபிஐடி, ஐஜிஎல், கோட்டாக் பேங்க், ரிலையன்ஸ் இன்ஃப்ரா, டோரன்ட் பவர், ரிலையன்ஸ், விகார்ட், ஹெச்சிஎல்டெக், ஐசிஐசிஐ ப்ரொடென்ஷியல் லைஃப். 78 ஸ்டாக்ஸ் வந்து ஷார்ட் பில்டப்பில் இருக்குது. அதில் கவனிக்க வேண்டிய பங்குகள் அப்படின்னு பார்த்தோன்னா, சன்ஃபார்மா, சன் டிவி, இந்தியன் பேங்க், கெயில், சிண்டிகேட் பேங்க், அல்ட்ராடெக் சிமெண்ட் கம்பெனி, ரிலையன்ஸ் கேபிட்டல், TV18 ப்ராட்காஸ்ட், அலகாபாத் பேங்க், எக்ஸைட். லாங் அன்வைண்டிங்கில் கவனிக்க வேண்டிய பங்குகள் டிசிபி பேங்க், ரெப்கோ ஹோம், ஜீல், காட்ரே பிளிப், பிபிசிஎல், முத்தூட் ஃபினான்ஸ், பேங்க் நிஃப்டி, சிம்ப்ளா, அஜந்தா ஃபார்மா, அதுக்கப்புறமா ஸ்டார்.
ஸோ இந்த நிறுவனங்கள் எல்லாமே வெள்ளிக்கிழமை முடிவடைந்த மார்க்கெட்டில் நாம் கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகளாக இருக்குது. பல்க் டீல்ஸ் நடந்த பங்குகள் அப்படின்னு பார்க்கும்போது ஜெட் ஏர்வேஸ், ஸோ டவர் ரிசர்ச் கேபிட்டல் மார்க்கெட் வந்து ட்ரேட் பண்ணியிருக்காங்க 20 lakh ஷேர்ஸை வந்து 284.71 284.89 அப்படிங்கிற லெவலில். அடுத்து நியூஸஸ் இருக்கிற பங்குகள் NTPC. ஸோ இதை பற்றி நம்ம ஆல்ரெடியே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், இருந்தாலும் இன்னொரு தடவை நான் உங்களுக்கு டே ட்ரேடிங்கில் சொல்லிடுறேன். கம்பெனி வந்து கன்சிடர் பண்ணிட்டு இருக்காங்க போனஸ் இஷ்யூ பண்ணுறதை பற்றி. ஸோ January 30th, 2019 அன்னைக்கு இவங்க வந்து இந்த டீட்டெயிலை கொடுத்துருவாங்க. அடுத்து ஆசீர்வாத் ஸ்டீல்ஸுக்கு வந்து ரீஅப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க தால்பி சித்பார். ஸோ இவரை வந்து அகெயின் MTR ரீஅப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது மகேந்திரா ரூரல் ஹவுசிங் ஃபினான்ஸ்க்கு வந்து போர்டு வந்து அப்ரூவ் கொடுத்துருக்காங்க NCD ஒர்த் ஆஃப் ₹6,000 crore ஆன் ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் பேசிஸ். அடுத்தது IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து RBI வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க மிஸ்டர் வி வைத்தியநாதனை MD-ஆவும் CEO-வும் ஃபார் 3 இயர்ஸ்க்கு வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது L&T நிறுவனத்துக்கு செபி வந்து ஹேஸ் ஆஸ் த கம்பெனி டு நாட் ப்ரொசீட் வித் பைபேக் ஆஃபர் டியூ டு லைக்லி அட்வர்ஸ் டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ. ஸோ இது வந்து L&T நிறுவனத்தோட நியூஸ். அடுத்து சவுத் இந்தியன் பேங்கை பற்றி நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ Q3 ரிசல்ட் வந்து நெட் ப்ராஃபிட் ஃபால்ஸ் 27% ₹84 crore. ஸோ இது வந்து சவுத் இந்தியன் பேங்கோட Q3 ரிசல்ட்டு வந்திருக்கு. ஸோ இது எல்லாம் தான் பேசிக்காக நாம் கவனிக்க வேண்டிய நியூஸஸ். அடுத்தது பேன் பண்ணியிருக்கிற ஸ்டாக் அகெயின் அத்தானி பவர் அண்ட் ஜெட் ஏர்வேஸ். ஸோ இதெல்லாமே பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். நெக்ஸ்ட்டு வந்து நாம் கவனிக்க வேண்டியது ரிசல்ட்டு. ஸோ இப்போ இந்த மாதம் முழுக்கவே வந்து ரிசல்ட்டை பேஸ் பண்ணி நகரும். ஸோ அடுத்த மாதம் வரப்போகிற முக்கிய நிறுவனங்களோட ரிலையன்ஸை பேஸ் பண்ணி தான் மூவ் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ திங்கக்கிழமை வரப்போகிற முக்கிய நிறுவனங்களோட ரிசல்ட்டை பற்றி நம்ம கவனிக்கணும்னா HDFC AMC, கோடாக் மகேந்திரா, சாஸ்கன்டெக், ஜெஸ்டயல், அடுத்தது வந்து கோரமெண்டலின், அடுத்து கவனிக்க வேண்டியதுன்னா ஹிண்ட் சிங்க் கம்பெனி, அடுத்து L&T ஃபினான்ஸ், சுப்ரீம் பெட்ரோ, யூனியன் பேங்க். ஸோ இந்த நிறுவனங்களோட Q3 ரிசல்ட் நம்ம கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்கும். ஸோ இந்த நிறுவனத்தோட Q3 ரிசல்ட் எப்போ வருது, அந்த ரிசல்ட் எப்படி இருக்குது, ஃபண்டமெண்டலாக என்னென்ன விஷயங்கள் அதில் கவனிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்து நாம் அதில் இன்ட்ராடேல ட்ரேட் பண்ணலாம், அதுக்கப்புறமா ஃப்யூச்சர்ஸில் ட்ரேட் பண்ணலாம். ஆனால் அதை பற்றி தெரியாதவங்க, அது பிகினர்ஸ் வந்து நியூஸ் எப்படி ஒரு நிறுவனத்தில் ஸ்டாக்ஸில் எப்படி இம்பேக்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா Q4 ரிசல்ட்டில் கூட நம்ம அதில் கண்டிப்பாக ப்ராஃபிட் புக் பண்ணலாம். ஸோ அதை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம் பிகினர்ஸு. அடுத்து நம்ம தற்சமயம் குளோபல் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ் ஒரு தடவை பார்த்துடலாம். ஸோ பல நிறுவனங்கள் வந்து இப்போ நமக்கு வந்து போனஸ் இஷ்யூ அந்த மாதிரி நிறைய ஒர்க்ஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதை நம்ம செக் பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக அது பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு 1 வீக்குக்கு என்னென்ன வரப்போகுது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வாரம் வந்து இந்தியா கிரிட் ட்ரஸ்ட்டு, ஸோ இந்த நிறுவனம் வந்து நியூஸ் இருக்குது. டிஸ்ட்ரிபியூஷன் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் ₹3 per unit. அடுத்து மைண்ட்ரி லிமிட்டெட் வந்து டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. இன்ஃபோசிஸ் லிமிட்டெட் வந்து ஸ்பெஷல் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. அடுத்தது ட்ரினெண்ட் லிமிட்டெட் டிவிடெண்ட் லோன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து KPIT டெக்னாலஜிஸ் வந்து நியூஸ் இருக்கு, போர்ட் மீட்டிங்ஸ் நியூஸ் இருக்கு, கம்போசிட் ஸ்கீம் ஆஃப் அக்ரிமெண்ட். அடுத்தது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் டீடைல் கொடுத்துருக்காங்க. மோதிலால் ஓஸ்வால் ஃபினான்ஷியல் நிறுவனம் வந்து டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க ₹4 per share. ஸோ இதெல்லாம் தான் இந்த வீக்குக்கு நம்ம கார்ப்பரேட் ஆக்ஷனில் கவனிக்க வேண்டியது. இதை நம்ம வேணால் தனியாக ஒரு வீடியோவில் கூட இன்னும் என்னென்ன நிறுவனங்கள் என்னென்ன விஷயங்கள் கொண்டு வர போகிறாங்க, இதில் எவ்வளோ எவ்வளோ டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம செக் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம தற்சமயம் குளோபல் க்ரூட் ஆயில் ப்ரைஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 2 நாள் வர்த்தக லீவுக்கு அப்புறமா இதெல்லாம் நம்ம பேசிக்காக செக் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்ஸ். நாளைக்கு மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகும் அப்படிங்கிற ட்ரெண்டை நாம் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு காலையில் இதெல்லாம் நம்ம செக் பண்ணி தான் நம்மளால் வந்து ஈஸியாக ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஸோ 71.18 rupees அப்படிங்கிற லெவலில் இந்திய ரூபாயின் மதிப்பு 14 புள்ளிகள், அதாவது 14 paisa உயர்ந்து தற்சமையாக ட்ரேட் ஆகிட்ருக்கு. அதே மாதிரி க்ரூட் ஆயில் ப்ரைஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணிடலாம். ஸோ தற்சமயம் க்ரூட் ஆயிலோட ப்ரைஸு ₹54 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு. ஸோ இது வந்து க்ரூட் ஆயிலோட டேட்டா. அடுத்து உலக வர்த்தகம் எப்படி நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். வேர்ல்ட் வைடில் இருக்கிற குளோபல் இண்டைசஸ்லாம் செக் பண்ணிக்கலாம். US மார்க்கெட் 72 புள்ளிகள் பாசிட்டிவாக இருக்குது. யூரோப்பியன் மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக இருக்குது. ஏஷியன் மார்க்கெட் கம்ப்ளீட்டாக பாசிட்டிவாக இருக்குது. ஸோ நாளை காலையில்
எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி இன்னைக்கு எப்படி ஓப்பன் ஆகுது அதை பொறுத்து மார்க்கெட்ல என்னென்ன சேஞ்சஸ் இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் நாம காலையில கண்டிப்பா பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தா இந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள தகவலா இருக்கும்னு நம்புறேன். ஸோ லைக் பண்ணுங்க, கூடவே இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்டுங்களுடையும் ஷேர் பண்ணிக்கோங்க, நிச்சயமா அவங்களுக்கும் பெனிஃபிட்டா இருக்கும். நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல ட்ரேட் பண்றதுக்கு அலைஸ் ப்ளூ கம்பெனில அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற அந்த லிங்கை மறக்காம கிளிக் பண்ணி உங்க டீடைல்ஸ் அப்டேட் பண்ணீங்கன்னா நியர்பை பிரான்ச்ல இருந்து உங்களுக்கு கால் பண்ணி இன்னும் கிளியரா கூட எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ தேங்க்யூ சோ மச், ஹாவ் அ கிரேட் டே. இந்த நாள் இந்த ட்ரேடிங் உங்களுக்கு எப்பொழுதும் ப்ராஃபிட்டபிளா அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த வீக் ஃபுல்லா நீங்க ஹாப்பியா செலிப்ரேட் பண்ணுங்க, ஹாப்பியா ப்ராஃபிட்டபிளா என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச். இதே மாதிரி பயனுள்ள வீடியோவோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.